ஆதியாகமம் 20 அதிகாரம் 7 அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. ஒரு ராஜாவினிடத்துல தெய்வம் பேசுகிற ஒரு வார்த்தை, அவளை அனுப்பிவிடு, அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, உன்னிடத்தில் அவளை வைக்காதே, அரண்மனை விட்டு வெளியே அனுப்பு, உன் வாழ்க்கையில் அவளை இணைக்காத, அவளை தொடாத, அவளை அனுப்பிவிடு. இது தேவன் ஒரு அபிமெலேக் என்கிறதான ஒரு ராஜாவுக்கு தேவன் சொன்னதான ஒரு கட்டளை. அந்நிய தேசத்தில் ஆபிரகாம் போய் தங்கின பொழுது அங்கே சூழ்நிலைகள் மாறினது. இப்போ இந்த ராஜா வந்து ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டான். கொண்டு போன அன்னைக்கு நைட்டில் கத்தர் அவன் பேசினார், அவளை வெளியே அனுப்பு, அவளை தொடாத, அவளும் அரண்மனையில் வைக்காத, வச்ச நீ செத்தாய். அவன் சொன்னான், இல்லை நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன், நீதியாக செஞ்சேன், நியாயம் எல்லாம் கரெக்டு, நீ சாகாமல் பிழைக்கணும்னா முதல்ல அவளை வெளியே அனுப்பு. ஆதியாகமம் 20:3 தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நீ உன் வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் நீ செத்தாய். நீ வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிற தோல்வியின் நிமித்தம் நீ செத்தாய். எப்படி இருக்கும், நைட்ல அந்த பெண்ணை கெடுக்கணும், இல்லாவிட்ட வச்சுக்கணும், வாழ்க்கை நடத்தணும், கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பகல்ல ரொம்ப பிளான் பண்ணி அழகா அவளை தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில் வச்சு உட்கார வச்சிருக்கிறான். கத்தர் சொன்னாரு, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். ஆடி போயிட்டான் அவன். எந்திரிச்சிட்டு சொன்னான், ஆண்டவரே நீர் அப்படி இல்லை, நான் உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன். கர்த்தர் சொன்னாரு, அதெல்லாம் கரெக்டு, நீ முதல்ல இவளை என்ன செய், வெளியே அனுப்பு. அருமையானவர்களே, இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நமக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறதான பலவீனங்களை நாம் வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு நேரம். நீங்க பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளயும் போயிடலாம் நினைச்ச பைபிள் என்ன சொல்லுகிறது, நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய். உன் ஆன்மீகம் செத்து போயிடும், உன் விசுவாசம் செத்து போயிடும், பரிசுத்தம் செத்து போயிடும், உன்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகள் செத்து போயிடும். நீ அந்த பலவீன பாண்டத்தை வெளியே அனுப்பு, அனுப்பிவிடு. எப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருத்தன் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் எவ்வளவு தீவிரமா இருக்கிறார். அவன் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் அல்ல, அவர் அந்நிய ராஜா. எந்த மனுஷனும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் என்ன செய்யறாரு, தெளிவாய் இருக்கிறார். நீ ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், இல்லாவிட்ட புதிய நபர்களா இருக்கலாம், இல்ல பழையவர்களா இருக்கலாம், அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கலாம், நீங்க சில காரியங்களை நியாயம்னு செஞ்சிருக்கலாம். அவன் சொன்னா, நான் சுத்த இருதயத்தோடு செய்தேன். அவனும் விட்டல, போராடுறான். 5 இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். கர்த்தர் சொன்னாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ முதல்ல இவளை அனுப்பு. பாவம் செய்யறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சண்டை போட்டதுக்கு காரணம் சொல்லாத, அடிச்சதுக்கு காரணம் சொல்லாத, கெட்ட வார்த்தை பேசினதுக்கு காரணம் சொல்லாத, விசுவாசத்தை விட்டு விலகினதுக்கு காரணம் சொல்லாத.
நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் காரணம் சொல்லாத, இதனால் அதை செய்தேன், அதனால் இதை செய்தேன். இது தெய்வத்துக்கு தெரியாதா? நீ எதுக்கு செஞ்சங்கிறது கர்த்தருக்கு தெரியாதா? இவன் சொல்றான், நான் சுத்த இருதயத்தோடு செஞ்சேன். ஏன் இன்னொருத்த மனைவியை கொண்டு வந்ததுல உனக்கு என்ன சுத்த இருதயம் வந்துருச்சு? ஒரு பலவீனத்தை நீ இடம் கொடுத்துட்டு, தவறான ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு அதை சுத்த இருதயத்தோடு செஞ்சியா? நான் உதவி செய்த மனப்பான்மையோடு போனேன், நான் சோசியல் மைண்ட்ல இருந்தேன், சர்வீஸ் மைண்ட்ல இருந்தேன். என் முதல்ல உன் வீட்டில் அதை தொடங்கு, அதை செய்ய சோசியல் மைண்ட்ல, சர்வீஸ் மைண்ட்ல. ஏன் அடுத்த வீட்டுக்கு போற? உன் வீட்டில் செய்ய, அடுத்த வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லையே. கர்த்தர் தெளிவா பேசினார், நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம், இந்த வருஷத்துல நீ இடம் கொடுத்ததான பலவீனத்தின் நிமித்தம் நீ செத்தாய். இந்த வருஷத்தின் கடைசியில இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடு. கத்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது வீட்டில் இருக்கான்னு பாரு. கடன் வாங்கினது, அடகு வாங்கினது, அடுத்தவன் பொருள் உன் வீட்டில் இருக்கான்னு பாரு. மற்றவங்களை துக்கப்படுத்தினது ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ள கிடக்கான்னு பாரு. ஏதாவது விக்கிரகம் உள்ள கிடக்கும், ஏதாவது சர்ப்பம் உள்ள கிடக்கும். திருப்பி நீ செத்து போன பிறகு அது தெரியும் எல்லாருக்கும், ஐயோ இப்படியா அப்படின்னு. ராகேல் செத்து போன பிறகுதான் எது தெரிஞ்சுதே? ராகேல் செத்து போன பிறகுதான் எது தெரிஞ்சுதே? இவ திருடின்னு தெரிஞ்சுது. தகப்பனுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்த அவன் அப்பதான் யோசிச்சான், யாக்கோபு, ஓஹோ, லாபன் நாய விரட்டின மாதிரி நம்மளை விரட்டினது காரணம் இருக்கு. யார் பண்ணிருக்கா? அழகு இருக்கு, அவ பெரிய அழகி, பேரழகி, ஆனா திருடி. செத்து போன பிறகு இவன் யோசிச்சான், ஓஹோ, ஏன் இவன் நம்முடைய பயணத்துல இன்னும் தூரத்துல ஒரு மகிமையான இடத்துக்கு வரல, பாதியில முடிச்சிட்டாலேன்னு யோசிக்கும் போதுதான் பார்த்தான், அவ செத்து போன பிறகு ரூம் எல்லாம் கிளீன் பண்ண எது வந்து நிக்குது? விக்கிரகம் வந்து நிக்குது. புரிஞ்சுக்கிட்டான், ஓ, வாழ்க்கை பயணத்துல பூர்ணத்தை அடையாமல் ராகேல் செத்ததுக்கு காரணம் எது? மறைந்திருந்த திருட்டின் சுவாபம். ஆனா இங்க அபிமலேக்கு விஷயத்துல கர்த்தர் ரொம்ப தீவிரமா இருக்கார். அவன் ஒரு அந்நிய மனுஷன் தான், அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ முதல்ல அவளை அனுப்பு, நீ என்கிட்ட உட்காந்து சுத்த இருதயத்தோடு செய்தேன், அவங்க என்னை அடிச்சு விட்டாங்க, நான் அவங்க நாலு அடி அடிச்சாங்க, நான் ரெண்டு அடி அடித்தேன், அவன் என்னை கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு இப்படி சொல்லிவிட்டேன், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். அது கர்த்தாவே உமக்கும் தெரியும், பாஸ்டர் வரைக்கும் தெரியும், அவங்க எல்லாம் என்னை மன்னிச்சிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, மன்னிச்சது மன்னாங்கடி அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல இவளை அனுப்பு வெளியே, அவளே என்ன வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன் பலவீனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற? தோல்வியை ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? அந்நிய தொடர்பு, அந்நிய உறவுகள், பாவங்கள், பாவத்தினுடைய கூறுகள், வேர்களை ஏன் வைத்திருக்கிற? இந்த கூட்டத்தில் நான் வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர், நேற்று பார்வனுடைய குமாரத்தையை சொன்னீங்களே, இன்னைக்கு எப்படின்னு அவளை அனுப்ப சொல்லுனாரு. எவ்வளோன்னு எனக்கும் தெரியல, நானும் எவ்வளோன்னு தேடி தேடி யோசிச்சு இவ்வளோ நேரம், அதான் 20 நிமிஷம் ஆகிப்போச்சு. எவ்வளோ சொல்றாருன்னே புரியலையா ஆண்டவர். கடைசியில் பார்த்தா எவ்வளோ தான் சொல்றாரு, சாராள நீ வெளியே அனுப்புன்னாரு அபிமலேக்கிட்ட, இல்லைன்னா நீ செத்த. நம்ம சுத்திரி போட்டன கத்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பைபிள் வாசிக்கவில்லை, வேதம் வாசிக்கவில்லை, உபவாசிக்கவில்லை, ஜபிக்கவில்லை, ஆண்டவரே நீர் என்னை மன்னியும். ஏ, பெரிய பூசணிக்காக மறைச்சு வச்சுட்டு நீ சும்மா இந்த கடுகு வெந்தயத்தை கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போற? நீ அறிக்கை செய்ய வேண்டியதை அறிக்கையிடு, உட்காந்து அழு, கத்து. இந்த அறிக்கை உனக்கு சரியா திருப்தி இல்லையா, போய் வீட்டில் போய் உட்காரு. மனைவி பிள்ளைகள்லாம் ஓரங்கட்டு, புருஷனெல்லாம் ஓரங்கட்டு, உட்காரு, முழங்கால போடு, அழு. உன் மனசாட்சியில் உனக்கு தெளிவு வர்ற வரைக்கும் கடந்து கத்து. உனக்குள்ள என்னெல்லாம் தெய்வம் பேசணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசட்டும், எதெல்லாம் புடுங்கணும்னு நினைக்கிறார புடுங்கட்டும், எதெல்லாம் துரத்தணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் துரத்தட்டும், எதெல்லாம் நீ அனுப்பணும்னு சொல்றாரோ அதெல்லாம் நீ அனுப்பிவிட்டு வச்சுக்கிட்டு இருக்காத. ஐயோ, நான் அனுப்பிவிட்டால் அவள் எங்கே போவாள், அவள் எங்கே போனதை பற்றி உனக்கு என்னையா, அடுத்தவன் மனைவி எங்க போனா உனக்கு என்ன,
அவள் சாப்பிட்டாலோ இல்லையோ, அவள் குடித்தாலோ இல்லையோ, அவள் உடுத்தினாலோ இல்லையோ, எதுக்கு உனக்கு கவலை அப்படின்னு? நீ என்ன ஒரு பெரிய அப்படியே தர்ம கர்த்தாவா, இல்லாவிட்ட தான தர்ம பிரபுவா? அப்புறம் ரோட்ல போறவங்க எல்லாம் எத்தனையோ இருக்கு வாழ்க்கை இல்லை, நீ போய் வாழ்க்கை கொடுத்துட்டு வந்துருவியா? எத்தனையோ இருக்கு சாப்பாடு இல்லை, போய் சாப்பாடு கொடுத்துருவியா? எத்தனையோ இருக்கு ட்ரெஸ் இல்லை, போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவியா? எத்தனையோ வீட்டில் கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு ஆள் இல்லாம இருக்காங்க, நீ போய் கரண்ட் பில்லு கட்டி வந்துருவியா? செய்வியாதே? செய்ய முடியாது இல்ல. இப்ப ஒரு ஆளை மட்டும் உனக்கு என்ன கரிசனை, அவளை அனுப்பிவிடு. நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். நான் இவன் சொல்றான், நான் சுத்த இருதயத்தோடு செய்தேன், உத்தம இருதயத்தோடு செய்தேன். என்ன சுத்த இருதயம், என்ன உத்தம இருதயம்னு எனக்கு தெரியல. உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன். அப்பதான் கர்த்தர் சொன்னாரு, ரைட், அதெல்லாம் நீ சொல்றதான், நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு நான் உன்னை தடுத்தேன், ஆனாலும் அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். முதல்ல அவளை வெளியான். ஆண்டவர் எப்படி ஒரு வைராக்கியமா இருக்கிறார் இந்த வேசித்தன விஷயங்கள், விபச்சார விஷயங்கள்ல ரொம்ப டஃபா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம அழகா பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனமே, அருமையான சகோதரனே, சகோதரியே அப்படின்னா கூட இவன் டென்ஷன் ஆயிடுறான். யாக்கோபு நாலு நாள்ல அடி, யாக்கோபு பிரசங்கம் பண்ண எந்திரிச்சாருனாலே பாதி பேர் ஆடிப்படுவான். அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல இந்த உபதேச ரீதியில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. விக்கிரகத்துக்கு படைச்சது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, விருத்த சேதனம் பண்ணவனை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது, பண்ணாதவங்களோட சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா, ரத்தத்தை புசிக்கலாமா புசிக்கக்கூடாது, இப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தாங்க. இந்த குழப்பத்தில் பேதர் அப்படி இப்படின்ட்டு இப்படி ரெண்டு பக்கத்தில் ஆடிக்கிட்டே இருந்தார். தப்புன்னு யாக்கோபு வந்தான். யாக்கோபு வந்து ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறாள். அவன் வந்தவொடனே முடிவெடுத்து சொன்னான், இதுதான் இது, இதுதான் இது, இதுதான் ஊழியம், இதுதான் உபதேசம். விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடவே கூடாது, ஒரே அடி அடிச்சான். நொறுங்குண்டு செத்ததை சாப்பிடவே கூடாது, ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது சாப்பிடவே கூடாது. உபதேசத்தை ஆழமா ரொம்ப டஃபா உறுதிப்படுத்தி பேசினால்தான் யாக்கோபு. வாசிங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல அவங்களுக்குள்ள குழப்பங்கள் வந்து, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா போட்டு குழம்பிக்கிட்டே கிடப்பாங்க. அப்பொழுது இருக்கா இல்ல கலாத்தியர்ல இருக்கா, விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். இது வந்து யாக்கோபு வந்த பின்பு நடந்த ஒரு சம்பவம். அவன் தான் பட்டு 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 பேசுறாள். அதனாலதான் யாக்கோபு நாலு நாள்ல விபச்சாரரை விபச்சாரிகள் பட்டுன்னு அட்டி சூடு கிளம்பிருச்சு பிரசங்கம். அதனால நம்ம இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றோம், நமக்குள்ள இருக்கிறதான பலவீனத்தை வெளியே அனுப்பணும். இந்த நான்காவது கூட்டம், இந்த நான்காவது கூட்டத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில நீ வெளியே அவளை கொண்டு வா, அனுப்பிவிடு, அவளை வெளியே அனுப்பிவிடு. அதுதான் தெய்வம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இந்த மாலை வேளையில எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டிய நேரம் இதுதான். நாம் இதை சரியா செய்யலன்னு சொன்னா நாம் குற்றவாளிகளாக இருப்போம். அதனால நாம் இந்த நேரங்களில் நம்மை தாழ்த்த வேண்டும். அது என்ன, சாராளை வெளியே அனுப்புவது. சாராளுடைய கேரக்டர்ல நாலு காரியம் சரி கிடையாது. பல காரியங்கள் நல்லா இருக்கும், ஆனா நாலு காரியம் சரி கிடையாது. ஒன்று, ஆகார இவதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நுழைச்சது. ஆபிரகாம் ஒரு பெரிய தெய்வீகமான மனுஷன். நுழைச்சது யாரு, நுழைச்சது யாரு, அதே வீட்டில் அந்த பெண்ணை அடிமை பெண்ணாக பார்வையில் வைத்திருந்த மனுஷன், அருமையான ஒரு தெய்வீகமான ஒரு மனுஷனை தவறான பார்வைக்கு இழுத்துக்கொண்டு போன ஒரே ஆள் யாரு, இவதான். வாசிங்க, ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்கதான் தடுமாற்றங்களுக்கு காரணம் உண்டாகுது.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு ஆபிரகாமை தடுமாற வச்ச ஒரு செயல் சாராளுடைய புத்தீனம். இன்னைக்கு ஒரு பெரிய அரபு கண்ட்ரிஸ் இருந்து தேசத்திலேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு? இதுக்கு மூல வேறு யாரு? யாரு? சாரா. எனக்கு பிள்ளை இல்லை, அதனால இவளை கட்டிக்கோ, அதுல உள்ள பிள்ளைய நான் வச்சுக்கிறேன். அங்கதான் தோல்வியின் அனுபவம் தொடங்குது, அங்கதான் விழுகையின் ஆரம்பம் தொடங்குகிறது. இந்த சாரால தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. உன்னே தான் பாக்குறான், உன்னே தான் சிரிக்கிறான், உன்னே தான் நேசிக்கிறான், உன்னே தான் பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. கூட்டத்தில் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கிறான், இப்படித்தான் இருக்கான், அதை செய்யறான், இதை செய்யறான். அடே, இந்த சாராளுடைய ஆவி இப்படித்தான் சுத்தும். சாராளுடைய ஆவிய பாத்தீங்களா, நல்லா இருந்தவனை கெடுத்து. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த புத்தியை வெளியானு, இந்த புத்தி நீ இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்தாய்? செத்தாய். ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் இருக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும். அந்தந்த ஸ்தானத்தில் நம்ம நிற்கணும். ஊழியக்காரங்கன்னா அந்த ஸ்தானத்தில் நிற்கணும், விசுவாசினா அந்த ஸ்தானத்தில் நிற்கணும், அபிஷேகம் பெற்றவனா அந்த ஸ்தானத்தில் நிற்கணும், ராபோஜன் எடுக்கிறவனா அந்த ஸ்தானத்தில் இருக்கணும். மிஞ்சி என்ன செய்யக்கூடாது, யாருமே செயல்பட கூடாது. நான் மிஞ்சி அங்கே வரக்கூடாது, அவங்க மிஞ்சி எங்கே வரக்கூடாது. யாக்கோபு லாபானும் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, நான் இந்த மிஸ்பாவை தாண்டி அங்கே வரமாட்டேன், நீ இந்த மிஸ்பாவை தாண்டி எங்கே வரக்கூடாது, என்ன இடத்துல வரக்கூடாது. அவ அடிமை பெண், அவ ஒரு சாதாரண வேலைக்காரி, எகிப்திய பெண். அவளை கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவளை குழப்பி வாழ்க்கையை மாத்தி ஒரு பெரிய அந்த குடும்பத்துல ஒரு புயல் அடிக்க காரணமும் ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் யாரா இருப்பான்? யாரா இருப்பான்? அவன் துஷ்டனா இருப்பான். அவன் இருக்கிற வரைக்கும், உலகத்துல கடைசி வரைக்கும் அவனுடைய கை எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? விரோதமா இருக்கும். அன்னைக்கு சும்மா சிம்பிளா ஒரு வார்த்தையில தீர்க்கதரிசனம் சொன்னது, இன்னைக்கு முழு உலகத்துல நம்ம நெஞ்சிட்டு இருக்கிறோம், பாத்துக்கிட்டு இருக்கிறோம். தீர்க்க தரிசனம் நிறைவேறது நம்முடைய காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஆள் தான். யாரு? சார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அபிமேலேக்க, ஏ இவளை நீ சேர்க்காத, இந்த புத்தியை நீ உனக்குள்ள வைக்காத, இவ இருந்தா நீ செத்த, இவளை வெளியானு. அவன் அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு புட்டிச்சு சாரால விரட்டு விரட்டு, நாய் விரட்டின மாதிரி விரட்டி துரத்தி விட்டான். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவளை கூப்பிட்டு சொன்னா, இந்த காசு போய் தொலை, போ முக்காடு முக்காடு போடுறதுக்கு வச்சுக்கறியா, போ போ வெளியே போ அப்படின்னா, அசிங்கப்பட்டு தான் அங்கிருந்து வெளியே வந்தா. நீ இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும், அதே அதிகாரம் கடைசி பகுதிக்கு வாங்க. அவள் அவனால் கடிந்து கொள்ளப்பட்டாள். கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் 16. பின்பு சாராளை நோக்கி, உன் சகோதரனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். புருஷனுக்குன்னு சொல்லல, ஏன்னா இவன் சகோதரன் சொன்னா பாத்தீங்களா, அதுக்கு சொன்னா, இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டுக்காவதாக என்றான். இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டாள். அவன் தான் கரெக்டான ராஜா. கத்தர் அவனை சொன்ன உடனே அடுத்த நாள் கூப்பிட்டு காலையில எழும்பின உடனே கூப்பிட்டு சொன்னான், இவளை அனுப்பு, துரத்தி விடு, வெளியே அனுப்பிவிடு, வேண்டவே வேண்டாம், இந்த முக்காடு போட்டுக்க, கிளப்பு, வெளியே போன்னு சொன்னான். அதுதான் இன்னைக்கு நீ செய்யணும். நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம், நீ வாஞ்சித்த பலவீனத்தின் நிமித்தம், தோல்வி, பாவம், அக்கிரமம், அநியாயம், சாராளுடைய தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள், தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிற பழக்கங்கள், இதை நீ இன்னைக்கு வெளியே அனுப்பணும். இதை நீ வெளியே அனுப்புனீன்னா நீ பழைத்தாய். அப்படி நீ வெளியே அனுப்பிட்டேன்னு சொன்னா உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்களுடைய கற்பம் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு, எல்லாம் மரடா மாத்திட்டாரு கர்த்தர். ஒரே நைட்ல கமாண்ட் கொடுத்துட்டாரு. சாராளை இவன் அனுப்பலன்னா இவனுக்கு என்ன என்னது, தேசம் முழுவதும் என்ன நடக்கும்? வாசிங்க 17. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளி நிமித்தம் கர்த்தர் அபிலமேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்த அடைச்சிட்டாரு, க்ளோஸ் பண்ணிட்டாரு. தேசத்துல இனிமே ஒருத்தனும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஜெயஜீவிங்கிறது கணக்கிலே வராது. சந்ததியவே அந்த தேசத்தையே பனிஷ் பண்றாரு. யார் மூலம்? யார் மூலமாக? ஒரு ஆள் நிமித்தம், ஒரே ஒரு ஆள்.
நீ தவறு செஞ்சா உன் குடும்பம் அசையும், உன் பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் கெட்டு போகும், உன் சந்ததி தலைகுனியும். தாய் தகப்பன் ரொம்ப கவனமா இருக்கணும், வீட்டில் மூத்த பிள்ளைகள் கவனமா இருக்கணும், சபையில் உள்ள வாலிபர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ தேவண்டி நாம தூஷிக்கப்படுறதுக்கு எதுவா போயிடக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் உன் பேர் கெட்டு போகாது, சபை பேர் கெட்டு போகும், ஆண்டவருடைய நாம தூஷிக்கப்படும். சத்திய மார்க்கம் இவர்கள் நிமித்தம் என்ன செய்யப்பட்டது? தூஷிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லி இருக்கு. ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனமா, சத்திய மார்க்கம், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். ஆமா, நீ செய்யற தப்பு சத்திய மார்க்கத்தை தூஷிக்க வச்சிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. பாருங்க, ஒரே நைட்ல அவன் இன்னும் அவளை தொடல, ஆனா அதுக்குள்ள கத்தர் அவனை புடிச்சு ஒரு வழி பண்ணி நைட்டுக்குள்ளேயே கமாண்ட் கொடுத்துட்டாரு, இனிமேல் இந்த தேசத்துல ஒருத்தனுக்கு என்ன செய்யாது, குழந்தைய பிறக்காது, ஆசீர்வாதமே கிடையாது. நீ அனுப்பி விட்டேன்னா பிழைச்ச, இல்லைன்னா செத்த. எப்படி இருக்கும் அந்த ராஜா? அவன் நைட் தூங்கி இருப்பானா? அவன் எப்பண்டா விடியும்னு பார்த்தான், காலையில எந்திரிச்ச உடனே வேலைக்காரன் அவ்வளவு பேரையும் கூப்பிட்டான், ராஜ்யத்துல எல்லாரையும் கூப்பிட்டான், இந்த பாரு இந்த பொன் நிமித்தம் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, வேணுப்பு வெளியே. நீங்க தீர்மானம் எடுக்கணும். நான் பேசாம போயிட்டா அவங்க அப்படி சோர்ந்து போயிருவாங்க. நீ பேசலன்னு சோர்ந்து போயிட்டா சோர்ந்து போறான். நீயே மற்றவங்களுக்கு பரிதபிக்கிற, உன் ஆத்மாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. இனி அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வராம போயிடுவாங்க. வராம போனா உனக்கு என்ன, ஆத்மாவை பத்தி கத்தர் பாத்துக்குவாரு, அவங்க பின்மாறிடுவாங்க. ஒன்னும் பின்மாற மாட்டாங்க, நீ பின்மாறாம இருந்தா போதும். உனக்கு என்ன அவ்வளவு பெரிய அக்கறை அடுத்தவனை பத்தி? உன்னைய பாரு, நீ செத்து மீன் பிடிச்ச என்னத்துக்கு? உன்னுடைய ஜீவியத்தை பாரு. நீங்க வந்து சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நீங்க உடனே முடிவெடுக்கணும். இன்னைக்குன்னா இன்னைக்கு தான் நான் புது வருஷத்துல எடுத்துறேன், கிராஜுவலா நான் நிப்பாட்டுகிறேன். எப்படி கிராஜுவலா நிப்பாட்டுவேன்? 4 சிகரெட் குடிக்கவன் 2 சிகரெட் குடிக்கிறதா, 2 சிகரெட் குடிக்கவன் 1 சிகரெட் குடிக்கிறதா, ஃபுல் அடிச்சவன் குவார்டர் அடிக்கிறதா, அப்படியா? அப்படி குறைக்கிறாரா? பாவத்துல என்ன நீ வந்து வேரியேஷன் வைக்கிற? வெட்டுனா என்ன செய்ய, கத்தி எடுனா கத்தி எடுத்துரு. ஒரு சில எல்லாம் இந்த ஆபரேஷனுக்கு போவாங்க, முள்ளு கிள்ளு குத்திட்டா போவாங்க, அடிபட்டுட்டா போவாங்க. இவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும், டாக்டர் டாக்டர் டாக்டருமாங்க. அந்த டாக்டர் இவங்களுக்கு இவங்க புண்ணு பார்த்தா பயங்கர பயமும் ரொம்ப அனுதாபமா இருக்கும். அவன் என்ன செய்வா, டாக்டர் என்ன செய்வாங்க, அவங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க, சரட்டு சரட்டுன்னு 2 இழுப்பு போட்டு தேய்ச்சி இவன் கத்தா கதற அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் சுகமாகும். இல்லைன்னு சொன்னா அழகா அப்படியே மூடி மூடி வச்சு உள்ள சீல் பிடிச்சு, சீல் புதுக்கப்படாமலும் ரணசோகமாக்காமலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய. என் ஜனங்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி தங்களுடைய காயத்தை என்ன செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, மேல் பூச்சாயி பூசுகிறார்கள். அது மேல அழகா மூடிக்கிட்டு உள்ள செப்டிக் ஆகி கடைசியில ஒரு நாள் ஒன்றைய ஓட்டத்தை முடிச்சிடும். இஸ்ரவேலில் ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனால்? சுத்திரிப்பு கூட்டம் தான் ஆபரேஷன் தியேட்டரு. சுத்திரிப்பு கூட்டத்துக்கு புதிய ஆத்மாக்களை கூட்டு வரக்கூடாது, அவன் மிரண்டுவான். ஜுரத்துக்கு போய் அவன் ஆபரேஷன் தியேட்டர்ல விட்ட மாதிரி இருக்கும். அவனுக்கு சும்மா லைட்டா லேசா ஏதாவது ஒன்று கொடுத்தா ஜுரம் சுகமாயிரும். அவனை கொண்டு போய் ஆபரேஷன்ல கத்தி கித்தி எல்லாம் காட்டி ஃபோக்கஸ் லைட் எல்லாம் அடிச்சா, ஏ அப்பா நம்ம ஏதோ நடந்து போச்சுருவான். அதனால புதிய ஆத்மாக்களை நீங்க சுத்திரி போட்டு கூட்டு வரக்கூடாது. அது நம்ம ஆளுங்க இப்ப ரொம்ப ஆத்ம பாரத்தில் வருவாங்க. உன் கதையை பாக்குறதுக்கு தான் இங்க கூட்டத்துக்கு வந்துருக்கான். இன்னைக்கு என்ன ஆத்ம பாரம் உனக்கு வந்துருச்சு? வருஷத்து கடைசியில யாரையாவது புதிய ஆத்மாக்கள், அதுக்கு கூட்டு வந்தேன், இதுக்கு கூட்டு வந்தேன். இது ஆபரேஷன், இது ஆபரேஷன் டைம். உன் கதையே சீல் வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை கிளியர் பண்ணணும். இஸ்ரேல்ல ரண வைத்தியன் இருக்கிறாரே, ஆபரேஷன் சக்சஸ் ஆகும், பேஷண்ட் பிழைப்பான், ஆனா நீ ஒப்பு கொடுக்கணும், இல்லைன்னா செத்தாய்.